நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மாநிலங்களின் நிறுவன தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில், இயற்கை எழிலும் வளமான பண்பாட்டு பாரம்பரியமும் கொண்ட இந்த இரண்டு மாநிலங்களும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு உதாரணங்களாக திகழ்கின்றன என்றும், இயற்கையுடன் இணக்கமாக வாழும் இந்த மாநிலங்கள் விரைவான மேம்பாட்டை அடைய வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், அருணாச்சல பிரதேசம் பழமையான இயற்கை எழில் நிறைந்தது என்றும், பல்வகைப்பட்ட தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றுடன் பழமையான பண்பாட்டு பாரம்பரியமும் விருந்தோம்பல் குணம் கொண்ட மக்களையும் பெற்றது என்று குறிப்பிட்டு அம்மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வாழ்த்துவதாக கூறியுள்ளார். மிசோரம் மாநில அமைப்பு தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சிறந்த பண்பாடு, உயிரி பலதரப்பு தன்மை, மரகத காடுகள், தெளிவான நீர் ஊற்றுகள் கொண்ட இந்த மாநிலம் கண்களுக்கு விருந்து என்றும், வருங்காலத்தில் இம்மாநிலம் வளர்ச்சியடைந்து புதிய உச்சத்தை அடைய வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்தின் அமைப்பு நாள் தொடர்பாக வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இம்மாநில மக்களின் சீரிய திறமை மற்றும் கடின உழைப்பு மிகவும் பிரபலமானது என்றும், எதிர்காலத்தில் இந்த மாநிலம் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மிசோரம் மாநிலத்தின் துடிப்புள்ள கலாச்சாரம், தேசிய வளர்ச்சியில் அதன் பங்கு குறித்து நாடே பெருமைப்படுகிறது என்றும், அந்த மாநில மக்களின் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்.